நம்ம தளபதி நடித்துள்ள வாரிசு படம் வர ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரிலீஸ் ஆகவும் இருக்கு. இது குறித்த அறிவிப்பு கடந்த ஜூன் மாதமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதனிடையே நம்ம அஜய் சார் நடித்துள்ள துணிவு படத்தையுமே விஜயசருடைய வாரிசு படத்திற்கு போட்டியாக வெளியிட அந்த படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. இது குறித்த அறிவிப்பும் இன்னும் வெளியாகவிட்டாலுமே பொங்கல் வெளியீடு கிட்டத்தட்ட உறுதியும் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு படங்கள்ல உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட்ஜின் மூவிஸ் நிறுவனம் எந்த படத்துடைய உரிமையை கைப்பற்ற போறது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டும் வந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் இரண்டு படங்களுடைய ரிலீஸ் உரிமையுமே கைப்பற்ற முனைப்புல இருந்திருக்காங்களாம். ஆனா நம்ம விஜய் சார் தனது வாரிசு படத்தை ரெட் ஜெயிண்ட்டுக்கு தர மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால அஜித் சார் நடித்துள்ள துணிவு படத்துடைய ரிலீஸ் உரிமையை மட்டும் அந்த நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க. நம்ம விஜய் சார் வாரிசு படத்தை ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொடுக்காததற்கு முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் நடிப்புல இதற்கு முன்னாடி வெளியான பீஸ் படத்துடைய ரிலீஸ் உரிமையை உதயநிதி தான் கைப்பற்றி இருந்தாரு. அதே போல அந்த படத்திற்கு போட்டியாக வெளிவந்த KGF 2 படத்துடைய உரிமையை எஸ் ஆர் பிரபு அவர்கள் கைப்பற்றி இருந்தாலுமே குறிப்பிட்ட சில பகுதிகளில் அந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிட்டதான். பீஸ் படம் எதிர்பார்த்த வரவேற்பு பெறாததால KGF 2 பட உரிமையை தங்கள் கைவசம் இருந்த பகுதிகளில் பீஸ் படத்தை தூக்கிட்டு KGF 2 படத்தை போட்டு விட்டார்களாம். சோ இதனால பீஸ் பட வசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனை கருத்துல கொண்டுதான் தற்போது வாரிசு பட உரிமையை ரெட் ஜெயிண்ட்க்கு விஜய் சார் தர மறுத்ததாக தகவலும் கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக வாரிசு படத்துடைய தமிழக வெளியீட்டு உரிமையை விஜய் சாருடைய மாஸ்டர் படத்தை தயாரித்த 7 Screen லலித்குமார் தான் கைப்பற்றி இருக்காராம். இதனால பொங்கலுக்கு தியேட்டர்களை கைப்பற்ற இரு படங்களிடையே கடுமையான போட்டியும் நிலவிட்டு வருது. சார் ஓகே, இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.